அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்வு சமூக மாற்றத்தில் வழக்கறிஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் எழுச்சி மிகுந்த உரையை நிகழ்த்துவதற்கு மூத்த வழக்கறிஞர் முன்னாள் மாநில செயலாளர் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் முன்னாள் மாநில செயலாளர் தோழர் பாப்பா மோகன் அவர்களை வரவேற்கிறோம். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் மாணவர் பெருமன்றத்துடைய முன்னேற ஊழியராக சென்னையிலே மாநிலத்திலே இருந்து கொண்டு இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்கு மரியாதைக்குரிய தூ ராஜா அவர்களோடு அன்றைக்கு விவசாய தொழிற்சங்கத்திலே முழுநேர ஊழியராய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கிய எளிமையில் சின்னம் ஆற்றல் இருப்பவர் நல்ல கண்ணோடு மாநிலத்திலே இருந்து கொண்டு அன்றைக்கு பணியாற்றிய போது சென்னையிலே அங்கு இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களையும் திரட்டி ஆயிரக்கணக்கில் நாங்கள் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டு அரசு நடுங்கியது. அதற்கு பின்னால் அதை காட்டிலும் பன்மடங்கு இந்த தமிழகத்திலே வேறுன்ற போகின்ற இயக்கம் இதுதான் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வில் நான் பார்க்கிறேன். இதற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற அறிவித்தோழர் பா ஸ்னேகா அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளம் படையவர் எண்ணோக்கி இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது. அவர்தான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இல்லை இல்லை, இந்த மாணவர் பெருமன்றம் அரசியல், கலை, பண்பாடு, இலக்கியம், நாடகம், பாட்டு, நடனம் அனைத்திலும் சேர்ந்தவர்களாக உருவாகி கொண்டிருக்கார் என்பதை இந்த சட்டக்கல்லூரி மாநாடு இன்றைக்கு நிரூபித்து காட்டுகிறார். அரவைத்தோழர்கள் சினேகா, பாரத செல்வன், சேதுவாரா, செல்வி, வர்ஷா ஆகியோருக்கு முதலிலே தலைமை பொறுப்பேற்றிருந்தார். அத்தனை பேருக்கும் வாழ்த்து தெரிவித்தும் அதே போல் இந்த மாநாடு சட்டக்கல்லூரி மாநாடு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டிலே புகுத்தி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறேன். இதில் வீட்டிருக்கிற தலைவர்களுடைய படத்தை பார்த்தால் பல பேர் அதிசயிப்பார்கள். காந்தியை, புரட்சியாளர் அம்பேத்கரை, விஆர் கிருஷ்ணயரை, என்டி வானாமலை சேர்த்து இங்கே போட்டிருக்கிறார்கள். இவருடைய பொருளை நான் பின்னால் பேசுகிற போது உங்களை உரைக்க விரும்புகின்றேன். ஒரு புதிய சிந்தனையை ஆனால் காட்ட வேண்டிய வழிகாட்டுதலை காட்டியிருக்கக்கூடிய வகையிலே இது சட்டக்கல்லூரிய மாநாடு அமைந்திருக்கிறது. அந்த வகையில் அந்த தோழர்களுக்கும் அவருடைய படத்தை தெரிந்து வைத்திருக்கிற தோழர்கள் வழக்கறிஞர் சுபாஷ், சக்திவேல், வசந்தகுமார், தீபிகா அவர்களுக்கும் வரவேற்பு ஆற்றியிருக்கிற கோவை மாவட்டத்தின் செயலாளர் பிரசாந்த் அவர்களுக்கும், துவக்க உரையாற்றியிருக்கிற தோழர் இப்ராஹிம் அவர்களுக்கும், இங்கே எனக்கு முன்னாலே இளம் கம்யூனிஸ்டுகளுக்கு வழிகாட்டியாய் இந்த மாணவர் பெருமன்றத்தை உருவாக்குவதிலே அதனை இந்த தலைப்படுத்துவதை கட்டிப்படுத்துவதை தன்னுடைய அற்புதமான பணியாற்றி இன்றைக்கு நீதிமன்றத்தில் மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலே நான் பணியாற்றுவேன் என்று சொல்லி இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அறிவித்தோம் மௌன குணசேகர் அவர்களே, இன்றைக்கு எனக்கு முன்னாலே பில்கிஷ் பாருடைய ஒரு அற்புதமான வீர வரலாற்றை புத்தகமாக வைத்திருந்து படித்திருக்கக்கூடிய அருமை வழக்கறிஞர் என்னுடைய என்னுடைய கொலிக்கு அவர் வந்து சட்டக்கல்லூரியிலிருந்து தோழர் சுப்பிரமணியம் அவர்களே, எங்களுக்கு முன்னோடியாய் இந்த மன்றத்தை வளர்த்துவதற்காக அன்பாடு பெற்றிருக்கிற வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இன்றைக்கு ஒரு வழக்கறிஞராக நீதிபதியாக பதவி வைத்தாலும் கூட அதற்கு பின்னாலும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்பதை எடுத்து காட்டியிருக்கக்கூடிய அறிவித்தோழர் சந்திர அவர்களே, நான் நீதி அரசனுக்கு நான் எப்போதும் சொல்ல மாட்டேன், அரச தலைமலாம் முடிஞ்சாச்சுதான். வந்து அவரும் ஒரு கோர்ட் ஆஃபீஸர் தான், நீதிமன்றத்திலே பணியாற்றுகிற ஒரு அலுவலர் தானே தவிர அவர்கள்தான் மயிலாளர் சொல்ல அவசியம் இல்லை. அதை நடைமுறைக்கு படத்தை காட்டிய பெருமை ஒரு சந்திர அவர்களுக்கு உண்டு. நீதி நாயகம் என்றுதான் நாங்கள் எப்போதுமே நினைப்போம். அப்போ அற்புதமான ஒரு நிகழ்வை இன்றைக்கு ஒரு படத்தோடு காண்பித்து உரையாற்றிருக்கிற சந்திர அவர்களே, இந்த நிகழ்விலே இந்த மன்றத்தை வளர்ப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான தோழர் தினேஷ், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவின் தலைகளுக்கு அது கொண்டு இதை பணியாற்ற தொடங்கியிருக்கிறார் நம்முடைய அகில இந்திய செயலாளர் அருமை தோழர் தினேஷ் அவர்களுக்கும், நம்முடைய மாநிலத்தினுடைய
தலைவர் திரு தினேஷ் மற்றும் இருக்கக்கூடிய இப்ரேஜிம் மற்றும் சட்டக்கல்லூரியை சார்ந்த நம்முடைய அமைப்பை சார்ந்த தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் இங்கே என்னோடு பயணித்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவர்களுடைய தோழர்கள் கார்த்திக், பாலமுருகன், கிருஷ்ணகுமார், அதோடு உங்களை எல்லாம் பார்த்து உங்களை மக்கள் மன்றத்திலே சமூக ஊடகத்திலே காட்ட வேண்டுவதற்காகவே முகநூலிலே நாட்டும் நடப்பும் என்று சொல்லக்கூடிய ஒன்றில் தேநீர் நிறைவேறியிலே சட்ட கருத்துக்களை எளிமையாக கொண்டு காட்சிகளை பார்க்கிற போது ஒரு உற்சாகம் மனதிற்குள்ளே துள்ளுகிறது. ஒரு பக்கத்திலே ஃபாசிசம் என்பது அது இந்தியாவுக்குள் ஊடுருவி கொண்டிருக்கவில்லை. இட் இஸ் நாட் ஒரு காலத்தில் காட்சியை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி பல பேரை இணைத்து இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு மதசார்பற்ற கூட்டணியாக முன்னிறுத்தி காட்டியது. ஆனால் அதை ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் பட்ட சரித்து காண்பிக்கின்றான். அவரை இன்றைக்கு வேண்டும் என்றே ஈடுகளை போட்டு சிறைக்குள்ள தருகிறார். பெரிய மிகப்பெரிய மகாராஷ்டிரத்துடைய தலைவர் அஜித் பவார் அவருடைய அந்த அமைப்பை தூளாக்கி இன்றைக்கு மாற்றி காமிக்கிறார். எங்கு வேண்டாலும் வேண்டுமானாலும் செயல்படுத்துகிறார். ஆகவே 2024 அந்த ஃபாசிசத்தினுடைய கொடூர காவி கார்பரேட் ஆட்சி வந்துவிடுமா என்று ஒரு பக்கத்திலே அச்சம் இருந்தாலும் கூட நிச்சயமாக நான் சொல்லுவேன், இப்படித்தான் கொக்கரித்தான் ஹிட்லர். அந்த ஹிட்லரை அவன் சொந்த மண்ணிலேயே புதைத்திருக்கக்கூடிய பெருமை உலகத்தில் இருக்கிற புரட்சியானது. ஜெர்மன் நாட்டிற்குரிய ஒரு மிகப்பெரிய தலைமை கட்டிடம் அது. அந்த கட்டிடத்தை தீ வைத்திருத்ததாக ஜார்ஜ் டிவிட்ரோ மீது வழக்கு போட்டார். அந்த கட்டிடத்தை ஜெர்மானிய ஃபாசிச ஆட்சி டிமிட்ரோ பல்கேரியாவில் சார்ந்திருக்கக்கூடிய மாபெரும் கம்யூனிஸ்ட் மிகப்பெரிய தத்துவாளர், அவரை கொண்டு வந்து அவர் நிறுத்துகிறான். ஃபாசிஸ்டுடைய அந்த நீதிமன்றம் நிறுத்துகின்றான். ரீஸ்டாக் கட்டிடத்திலே தீ வைத்தவன் நீ என்று சொல்லி எப்படி பீமா குர்கா நடக்கிற இந்தியாவுடைய தலை சிறந்த ஆற்றல் மிக்க அறிவாளிகள், மக்கள் உரிமை போராளிகள், வழக்கறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள், அமெரிக்காவிலே படித்துவிட்டு பல்வேறு மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிற சுதா பகவாஜ் கொண்டிருக்கிறவர்கள், மக்களுக்காக 97 சமந்தா சட்டத்தை நிறைவேற்றுவேன் சொல்லி பழங்குடியை திரட்டி போராடிய ஒரு பாதிரியார் சாம்ஸ்காமி, தன் கையால் சாவி வைத்து குடிக்க முடியாதவராலே அப்பேற்பட்டவரை கொண்டு ஒரு சிறையிலே அடைத்து சா கேட்கிறான் அந்த பாதிரியார். சாவி கூட கொடுக்க முடியாமல் அவரை கொன்றார்கள். இட் இஸ் நாட் எ ஸ்டேட் டெரரிசம், இட் இஸ் எ ஜுடிஷியல் டெரரிசம் என்று உலகமே பார்த்து அந்த நாட்டை பார்த்து காலி துப்பியது. அப்பேற்பட்டவர் செய்த தவறு என்ன? மோடியை அவர் கொல்ல பார்த்தார்கள் என்று சொல்லி 200 காலமாக விஸ்வாக்களுக்கு எதிராக தலித்துகள் போராடி வெற்றி பெற்றிருக்கிற பீமா குர்கான் வழக்கை புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவு கூர்ந்தார். அவரை தொடர்ந்து 200 அந்த பெருமையை உலகத்துக்கு அறிவிக்க 2 ஓய்வெற்ற நிதிமனை கொண்டிருக்கிற குழு போடப்பட்டது. அந்த தினத்திலே தான் உலகம் இருக்கிற பேரறிஞர்கள் வருவார்கள், உலகம் முழுக்கக்கூடிய மிகப்பெரிய புரட்சியாளர்கள் வருவார்கள். அந்த தினத்திலே திட்டமிட்டே வன்முறையை கிளப்பி ஏறக்குறைய 16 பேர் 17 பேர் ஒரு இறந்து விட்டார். இன்றைக்கு உள்ளே தள்ளி இருக்கின்றார். அதே போல ரீஸ்டா கட்டிடத்தின் முன்னாலே நீ தீ வைத்தவர் நீதான் என்று சொல்லி அவரை நிற்க வைத்த போது
ரீஸ்டார்ட் கட்டத்துக்கு வரலாறு என்பது ஒவ்வொரு கம்யூனிஸ்டுகளும் உங்களை போன்ற சட்டக்குழுவினர்கள் படிக்க வேண்டிய மிகப்பெரிய வரலாறு இருந்தது. ஜெர்மன் மொழியை கற்று அவன் பல்கேரியை சார்ந்திருக்கிறவன் ஜார்ஜ் டிமிட்ரோவ் யுனைடெட் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உலகத்துக்கு உருவாக்கி காண்பித்த பிறகு ஒன்று யூனிட்டி அண்ட் ஃபைட் என்று சொல்லுவாங்க, ஒன்றுபடுவோம் போராடுவோம் என்பான். ஃபாசிசம் மக்களுக்கான எதிரி, அது உலக மக்களுடைய எதிரி. ஆகவே உலக மக்களுடைய எதிரியை வீழ்த்துவதற்காக சோவியத் யூனியன் கரம் கோத்தது, இங்கிலாந்தோடு அமெரிக்காவோடு ஒன்று சேர்ந்தது. அப்படி சேர்ந்துதான் நேஷனல் அலையன்ஸ் உண்டாக்கினார்கள். ஸ்டாலினை வீழ்த்துவதற்காக, சிஞ்சாரினை வீழ்த்துவதற்காக நாசி படை, ஜெர்மானிய படை அது வீறுகுண்டு எழுந்து போகிறது. அந்த படையை செஞ்சேனைக்குள்ளே ரஷ்ய நாட்டுக்குள்ளே உள்ளே வரவழைத்து குளிர்காலம் தொடங்கிய பின்னால் பனி கொட்டுகிற போது -10°, 15° ஆகிற போது ஜெர்மானிய பாசிஸ்டுகளை சோவியத் பண்ணிலே 2 கோடி பேரை தியாகம் செய்து அந்த இடத்திலே சமாதிப்படுத்திய பிறகு செஞ்சேனைக்கு வந்திருக்கிறவர் உண்டு. அதை தத்துவமாக படித்து பார்ப்பது தான் அந்த மாபெரும் டிமிட்ரோ. டிமிட்ரோ ஜெர்மனிய மொழியை படித்தான். ஜெர்மனிய மொழியிலே வழக்கறிஞரின்றி அவரே நின்று போராடினான். தன் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை எதிர்கொண்டு வழக்கறிஞரே இல்லாமல் நின்று ஜெயித்த பெருமை ஜார்ஜ் டிமிட்ரோவுக்கு உண்டு. அந்த பெருமைக்கு மேல்தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டின் வரலாற்றிலே பல சதி வழக்குகள் உண்டு. அதில் கம்யூனிஸ்ட் கட்சி 1925 துவங்குகிற போதே சதியோடு பிறந்திருக்கிற இயக்கம் இது. சிங்கார வேலர் அவருடைய பெயரை நாம் இன்றைக்கு நினைவு கூற வேண்டும். ஒரு வழக்கறிஞர் சமூகத்தை மாற்ற முடியுமா? சமூகத்தினுடைய அடிப்படை யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். மேலி பிடித்து உழுகிற விவசாயி, தன் உழைப்பை கொண்டு உற்பத்தியாக்கி கொடுக்கக்கூடியவன், இந்த இரண்டு பேருடைய அடிப்படை தான் சமூகத்துடைய அடிப்படை. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொன்னான் பாரதி. உழவும் தொழிலும் தான் உற்பத்தியை படைக்கக்கூடியவை. மார்க்ஸ் சொன்னான், எது மனிதனை மனிதனாக மாற்றியது? மனித குலம் இந்த பூமி பந்து தோன்றி 480 கோடி வாய்ப்பு சொல்கிறார்கள். லோ ஹராரியுடைய புத்தகம் இன்றைக்கு அதிகமாக விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே சொன்னாரே, படி படி, காலையில் படி, மாலை படி, கடுப்பகல் படி, சங்க தமிழ் படி சொன்னாரே, அதே போல் நாம் அவைகளையும் சேர்த்து படியுங்கள். மார்க்ஸும் எங்கெல்ஸும் மட்டும் சொல்லவில்லை. நோ ஹராரியுடைய புத்தகத்திலே இஸ்யப் சேப்பின் புத்தகத்தை சொல்கிறான், 78,000 ஆண்டுகளை கொண்டிருக்கிற மனித குலத்தினுடைய வரலாறு என்பது. ஞானத்தால் மனிதர்கள் மடிந்து விட்டார்கள். ஆனால் சேப்பியன்ஸுடைய அந்த வரலாறு தான் இன்றைக்கு நம்முடைய படியாக இருக்கிறது. அந்த சேப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்கள் எப்படி உருவானார்கள்? இயற்கையில் பார்க்கிற மிருகங்கள், யானையை பார்க்கிறோம், பூனையை பார்க்கிறோம், எலியை பார்க்கிறோம், டைனோசரை பார்க்கிறோம், எல்லாம் இருக்கிறது. மனித குலத்திற்கும் மிருகத்துக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடு என்ன? எது மனிதனை மாற்றியது, மனிதனாக மாற்றியது என்பதை உலகத்தில் பல பேர் பெரும் வேதங்களை கொண்டு மனதை தொட்டு பார்க்கிறார்கள். ஆனால் எது மாற்றியது என்பதை டார்வினிசம் உறுதிப்படுத்தியது. அதற்கு பின்னால் எது அவனை மனிதனாக மாற்றியது என்பதை பார்க்கிறோம். நான் இந்த இடத்துல பேசுவதற்கு காரணம், ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு சமூகத்தை மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அது வரலாற்றை சரியாக பார்க்கிற போது, எவர் வரலாற்றை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் வரலாற்றை மாற்றக்கூடியவராக இருக்க போகிறதே சந்தேகம் இல்லை. ஆகவே இது மாற்றியது. இருவருக்கும் இருக்கிற பொதுவான குணம் என்பது இறை தேடுதலும் இனப்பெருக்கமும் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் பொதுவானது. இங்கே பாருங்க, ஒரு சின்ன கோழி குஞ்சு பாருங்க, காலையில் ஒரு கோழி அது வந்து காலை விழுந்தவுடன் அது இறை தேடு இனப்பெருக்கத்துக்கு போகும். பூனைக்கு மதுதான், புலிக்கு மதுதான், மனிதனுக்கு மதுதான், இரண்டு பேருக்குமே பொதுவானது. அப்படி இருக்கையில மனிதன் எப்படி மனிதாக மாறினான்? இதுவரை எது மாற்றியது என்பதை புரிந்து கொண்டால் எது வெற்றி பெறுகிறது நம்மளை பார்க்க முடியும். எந்த எதை நோக்கி சமூகம் செல்லும், மனித சமூகம் செல்லும் என்பதை பார்க்க முடியும். எது அடிப்படையான ஒன்று, எது மாற்றியது?
மாணவர்கள் யாராவது உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒரே வார்த்தையை சொல்லுகிறார்கள், எது மனிதருக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற அடிப்படையான வேறுபாடு? ஒன்று ஒன்று பகுத்து அறிவுங்கிறது, அறிவு வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியாம எல்லாத்தையுமே எது மாற்றியது அது சொல்லலாம். வேற என்னவா இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். பிரம்மாண்டமான கூடங்கள் பார்க்கக்கூடிய இந்த குளிரூட்டப்பட்டிருக்கக்கூடிய அரைக்குடி அவர்களை கொண்டு நாம் நின்று கொண்டிருக்கிறோமே, எப்படி இது சாத்தியமானது? உணர்வு யாரோ சொன்னாரு, உழைப்பு உழைப்பு சொன்ன தொடர் உழைப்பு உழைப்பு சொல்றார் சொன்னார். மார்க்ஸ் கூறுகிறார், மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் இஸ் எ பேசிஸ் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி என்கிறார். உற்பத்தி, பொருள் உற்பத்தி தான் மனித சமூகத்துடைய அடிப்படை. நான் பேசிக் கொண்டிருக்கிற ஒளிப்பெயர்க்கு கோடி ரூபாயை கொண்டு வந்து வேலை கிடைத்தாலும் அது உருவாகாது. இரும்பை உருக்கி காய்ச்சி அதை பழுபடுத்தி உருவாக்கக்கூடியது உழைப்பும் கருவியும் இயற்கையும் தான் என்பதை சொன்னான். இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. ராமருக்கு யாருங்க அவருக்கு வந்து ஜட்டி போட்டு விட்டாரு, தெரிஞ்சு திரி போட்டு விட்டாரு, கேட்க முடியுமா என்னைக்கு தோன்றுச்சு அவருக்கு? கேட்கறது நான் கேட்கறேன், பிறப்புன இறப்பு தேசமுக்கு ராமருக்கு இந்த கேள்வியை எல்லாம் கேட்டு பார்த்து சொல்லு யார் என்றால் மார்க்ஸ் தான். மார்க்ஸ் ஒரு வழக்கறிஞர், உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய தந்தை அவரை ஒரு கிறித்துவ பாதிரியாக மாற்ற முயற்சிக்கிறார். ஆகவே அங்கே சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்கிறார் கூடாது. அங்கே போய் அனுப்புகிற போது அவர் வேதத்திற்குள் சொல்கிறார், எப்பயுமே உங்களுக்கு தெரியும் எப்படி உலகம் உண்டானது சொல்லுகிற போது வேதம் சொல்கிறது இந்த புல் செடி கொடி எல்லாம் படைத்து வந்து ஆதாம் ஏவாவை படைத்தது பெற்றிருக்கிற போது ஆதாமை மண் களிமண்ணிலிருந்து எடுத்து படைத்தார், ஆணினுடைய இடுப்பிலிருந்து ஒடித்து ஏவாவை படைத்தான்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல சரிதான் சொல்லுவாங்க, விழாவை படைத்தான்னு சொல்லுவாங்க. விழாவில் மார்க்ஸ் உட்காந்து நினைச்சு கேட்டாரு, ஆணினுடைய உடலிலிருந்து இன்னொரு உருவத்தை படைப்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், களிமண்ணிலிருந்து எப்படி ஒருவரை உருவாக்க முடியும் கேட்டார். கேள்வி கேட்ட உடனே வெளியே போட்டார் அவர். ஏன்னா கேள்வியே கேட்கக்கூடாது எப்பயுமே மதத்தை பொறுத்த வரைக்கும். அச்சப்படுதலே ஞானத்தின் துவக்கம் என்பான் மார்க்சிசம் சொல்கிறது. கேள்வி கேட்பதுதான் அடிப்படையில் பகுத்தறிவு படை, கேள்வி கேட்கிற படை. ஆகவேதான் ஆரம்பிக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை வர்க்க போராட்டத்தில் செலுத்த நடந்து வந்திருக்கிற போராட்டம் முழுவதுமே வர்க்க போராட்டத்தில் செலுத்த வைக்கிறான். இது மாமன்னர்களுடைய வரலாற்றுடைய பெரிய பீடு பேர் அல்ல, மாறாக வர்க்க போராட்டத்தில் செலுத்த வைக்கிறான். ஒன்றை சொல்லுகிறேன், அதை சொல்லிவிட்டு அதை தலைப்பு கொள்ள விரும்புகின்றேன். எல்லாருமே பல பேர் உலகத்தை பற்றி விளக்கம் கொடுக்கிறார்கள், வியாக்கியானம் செய்கிறார்கள். எல்லோரும் அமைதியாக இருப்பான் அன்பிற்கு சொல்கிறார்கள். எல்லோரும் இன்புற்றிருப்பதே நான் எல்லோரும் இன்புற்றிருப்பதே விரும்பி என்கிறான். அது இன்றி யாமறிவோம் என்கிறான். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் சொல்லக்கூடிய போதனை செய்கிறது இங்க இருக்கிற சோகாவில் இந்து மதம். ஒரு கண்டத்தை அடித்தால் மறுகணத்தை காட்டுகின்றது கிறித்துவம். பக்கத்து வீட்டுக்காரர் வசித்திருக்கிற போது தன் உறவில் பாதியை கொள்கிறது இஸ்லாம். ஆனால் எல்லா கோயிலுக்கு முன்னாலேயும் பிச்சைக்காரன் அமர்ந்து கொண்டே இருக்கிறான், அவனை மட்டும் இன்னைக்கு வகை போக முடியல. ஆகவே மார்க்ஸும் ஏங்கல்ஸும் தன்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை கேட்கிறார்கள். So for the philosophers interpret the world, but the point is how to change up என்று கேட்டார். உலகத்தை பற்றி பல பேர் வியாக்கியானம் செய்கிறார்கள், விளக்கம் அளிக்கிறார்கள். நம்முள் இருக்கிற கேள்வி இது எப்படி மாற்றி அமைப்பது கேட்டார். அந்த கேள்விதான் இன்றைக்கு சமூகத்தை மாற்றக்கூடிய வலிமையான அமைப்பாக மாற்றியிருக்கிறதாகவே ஃபாசிசத்தை வீழ்த்தக்கூடியவர்கள் இந்தியாவிலும் தோன்றியிருக்கிற காவி கார்பரேட் பாசிசத்தை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையோடு சட்டக்குடி மாணவர்கள் இங்கு போகிற போது மாணவர்கள் அது எப்படி என்றால் காலையிலே பேசிய போது அற்புதமாக சொன்னார்கள். நம்முடைய அரசியல் சாசனம் ஒரு பேசுறது இட்ஸ் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் காட்டு நாட்டுப்புற கலைஞர் பாருங்க, சோல்
நம்முடைய ஆன்மா என்று சொன்னால் அது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சாசனம். இஸ் எ லிவிங் டாக்குமெண்ட் சொல்கிறார் பிரியா கிருஷ்ணய்யர். இஸ் எ லிவிங் டாக்குமெண்ட், இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறார் இன்னைக்கு இருக்க சந்திரசூர் சொல்றார். அவருடைய படி சொன்னாங்க, ஹார்வர்டில் படிச்சு வர்றது. அவங்க அப்பா தான் வந்து எமர்ஜென்சி எங்கிறது கேள்வி போட்டவர். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது அதை சரின்னு சொன்னவர் யாரு? அவங்க அப்பா. ஆனால் இந்த சந்திரசூர் என்பவர் நீங்கள் பார்க்குற நேற்று போட்ட எலக்ட்ரல் பாலிசி இதை படிச்சு பாருங்க. வந்து இன்னைக்கு இந்து உள்ள தலையில வந்து இருக்கிறது, இன்றைக்கு கட்டில் வந்து இருக்கிறது. அற்புதமாக சொல்லலாம், கிளியர் மெசேஜ் இந்த கோட்ஸ் நோட் தி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்று சொல்ல சொல்லுவாங்க. டெமோக்ரஸி இஸ் வென் த்ரூ தி ஃபேஸ் ஆஃப் க்ரோனி கேபிடலிசம் வேர் பிக் மணி ஃபண்டட் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் ரிட்டர்ன் லாஸ் பாலிசிஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ் ஆர் மேட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி டோனர்ஸ். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அடிப்படையாக யார் என்று யார் கொடுத்தாலும் சொல்ல முடியாது, சொல்ல அவசியமே கிடையாது. ஃபினான்ஸ் ஆக்ஷன் ஒன்று, ஃபினான்ஸ் பில் இவங்க படிப்பீங்க, கண்டிப்பாக படித்தாங்க. இனிமேல் வரக்கூடிய காலம் வந்து நம்ம வரக்கூடிய தாராளம் கிடையாது தெரிஞ்சுங்க. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், அதில் தான் பார்க்க விட நாம் போராட்டமே. நான் பேசுகிற போதே, என் பேச்சை கேட்கிற போதே யாருன்னு தீர்மானிக்க முடியும். நான் சென்னை கோயம்புத்தூர்லேருந்து வானூர்தியிலே சென்னைக்கு போவதற்குள்ளார நான் எதை விரும்புகிறேன் என்று தெரிந்து கொண்டு உங்களுக்கு இந்த ஹோட்டல் இருக்குது இந்த காருன்னு சொல்கிறான். எப்படி சொல்ல முடியுது? வந்து குரோமோசோம்ஸ் நீ பார்க்குற டாக்ஸிக் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ என்பது 16 ஃபேக்டர்ஸ் 999.99 இது சரியாக வரும். XXXY ஆனால் பெண்ணாக தீர்மானிப்பது என்பது வரும்புறோம். இது இன்றைக்கு 100% இருக்கு சயின்டிஃபிக் இன்க்ளூடுவான். கீழடியில் இருக்கக்கூடிய 2600 ஆண்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய 1800 குழந்தை உலகத்துக்கு அனுப்பி பார்த்தான். அது அத்தனையும் பார்த்து விட்டு டிஎன்ஏ ஃபாசில் ரிசர்ச்ல சொல்றான். அங்கே சாதி இல்லை மதம் இல்லை என்ற அற்புதமான தலைப்பு. இப்படி ஒரு விஞ்ஞானத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிற போது சரித்திரத்தை பின்னோக்கி எடுக்க முடியுமா என்பதுதான் சொல்கிற போது எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு சமூகத்தில் டெமோக்ரஸி நாட் எலெக்ஷன்ஸ், ஜனநாயகம் தேர்தல் கூப்பாடு அல்ல. தேர்தலும் ஒன்று, பாராளுமன்ற ஜனநாயகம் ஒன்று, ஆனால் வெறும் தேர்தல் மட்டுமே சமூகத்தை மாற்றிவிட முடியாது என்று கேட்டால், 80 காலத்தினுடைய சோவியத் யூனியன் வீழ்ந்தது. அது வீழ்ந்து விட்ட காரணத்தினால் மார்க்சிசம் பொய்யாகிவிட முடியாது. அதே போல் நான் இன்றைக்கு சொல்கிறேன், 2024 ஆட்சிக்கு வரப்போகிற மீண்டும் ஆபத்து என்பதே வந்தால் மூவர்ண கொடி ஒருவர்ண கொடியாக மாறி நின்றார்கள். காவி கார்பரேட்டுடைய ஆட்சி வரும் என்றார்கள், அது உண்மைதான். ஆனால் இந்த காவி கார்பரேட்டுகள் 2014 துவங்கவில்லை. தோழர்கள் சட்டக்குடியில் மாணவர்கள் அவன் தோன்றி 100 இருக்க போயிருந்தது. 1925 தான் ஈரோட்டிலே சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தோற்றுவித்தார். அதே தினத்திலே தான் ஆண்டிலே தான் கான்பூரிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. அதே ஆண்டிலே தான் நாக்பூரிலே RSS இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. எல்லாமே 100 தொடப்போம். 100 முன்னால் எந்த கொள்கையை பிரதனப்படுத்தினானோ பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் சொல்லி கோல்வால்கரை படித்து பாருங்கள். கோல்வால்கர் சொன்னதை என்னவென்று படித்தால், ஏதோ 2014 வரவில்லை RSS, 100 முன்னே டிக்ளேர் பண்ணா, டிக்ளரேஷன் டூ நேஷன் தியரி, இந்த தேசம் இந்துக்களுக்கு சொந்தமானது, ஆகவே இஸ்லாமியர்கள் இருக்கலாம் ஆனால் இரண்டாந்தர குடிமகனாக மட்டுமே இருக்க முடியும் என்று சொன்னான். எப்பொழுது பாகிஸ்தான் பிரிந்து சென்று விட்டதோ அதோடு இந்தியாவுக்கு அப்பொழுதே பாரத் என்ற பெயர் வைக்க என்று சொன்னால் கே எம் முன்சி கவுன்சில் அசம்பிளியில் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதாவது நம்ம சட்டங்களை படிப்பதை காட்டிலும் அதோடு சேர்ந்து படிக்க வேண்டிய கான்ஸ்டியூஷனல் டிபேட்ஸ் 2 11 18 மொத்தம் தன்னன் தனியனாய் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை தூக்கி கொண்டு அதை பல பேர் இருந்திருக்கிறாங்க, ஆனால் யாருமே உதவி செய்யவில்லை. அதை தன்னந்தனியனாய் எடுத்துக்கொண்டு போனார். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் எ நியூ ஒன், இட்ஸ் எ காப்பி ஆஃப் 1935 கான்ஸ்டியூஷன் தான். நம்ம நாட்டுடைய 1935 கான்ஸ்டியூஷனுடைய நகை தான் இதை தவிர ஒரு புதிதில்லை.
அதெல்லாம் பாரோயிடு புறாம பாரோயிடு ஃப்ரம் அமெரிக்கா ஃப்ரம் ஜப்பான் ரஷ்யா நியூயார்க் இந்த மாதிரி நாம் கடன் வாங்கி அதெல்லாம் இட்ஸ் கால் பாரோயிடு கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இங்கே காலையிலே சந்திர அவர்கள் பேசுகிற போது உங்களை சொன்னார், எனக்கு அது சந்தேகம் பண்ணாலும் உண்டு எப்பயுமே கவுன்சிலா சந்தில் ஏன் இன்றைக்கு கம்யூனிஸ்ட்கள் இல்லை. 1936 இந்த அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் துவக்கப்படுகிறதே சாதாரணமான ஒரு அமைப்பல்ல. இது ரஷ்ய லண்டன் மாநகரத்திலே படித்து விட்டு இங்கே ஒரு முன்னர் படம் பிடிச்சிருக்கீங்க, பார்வதி கிருஷ்ணன் படம் பிடிச்சிருக்கீங்க, யார் தெரியுமா அவர் பார்வதி கிருஷ்ணன், அவர் சொந்த ஊர் எங்கூருக்கு திருச்செந்தூர் மற்றும் கார்த்திகை ஊர் இருக்கு. 500 ஏக்கராக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலச்சுவாதார் குடும்பம் அது. அவரை பார்வதி கிருஷ்ணன் அங்கே பிறந்தவர், ஆனால் படித்தது கூட லண்டன். மோகன்குமார் மங்கலம் அவருடைய பேரில் எங்களுக்கு வச்சுருந்தாங்க, தலைமுறை காலத்தில் எங்கள் ஊட்டி வந்திருந்தார். எங்கள் அப்பா அவரை சைக்கிள் வச்சு கொண்டு போயிருப்பாராம், அவருடைய பேரை வச்சார் நடந்ததுக்குச்சார். மோகன்குமார் மங்கலம் இன்றைக்கு வந்து அமைச்சராகி வான்வழியிலே பாரத நாயகத்தோடு பேட்ரி சிம்பாவோடு வந்து மறைந்து போன மிகப்பெரிய ஒரு அற்புதமான மனிதர். இந்த ரெண்டு பேர் லண்டன் மாநகரத்தில் படித்தவர்கள். லண்டன் மாநகரத்தில் இருக்கிற லண்டன் டெய்லி ஒர்க்கர்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி பத்திரிகைக்கு ஆசிரியர் இருந்தவர் தான் சி சுப்பிரமணியம். கோபியில் வந்து கடைசியாக இருந்தவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிகப்பெரிய மனிதனாக இருந்து சரித்திரத்தை படைத்தவர். அப்பேற்பட்ட ஆளுமைகளை கொண்டு துவக்கப்பட்டிருக்கிற இயக்கம் சாதாரண அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் சாதாரணமான ஆளுமை அல்ல. அவர் கண்டார் பூபேஷ் குப்தா, ஹிரேன் முகர்ஜி இவங்களாம் அப்படியே நடுக்குவாங்க. பாராளுமன்றத்தில் நேருவோடு அமர்ந்து கொண்டிருக்கிற நேரு அப்படியே ரசித்து பார்ப்பாராம். ஹிரோன் நிகழ்ச்சியும் பூபேஷ் குப்தாவும் இந்திரஜித் குப்தா போன்றிருக்கிறவர்கள் பேசிய அந்த மாநாடு அவைகள் தான் இன்றைக்கு பச்சோந்திகளும் காவி கூட்டங்களும் இன்றைக்கு கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். இதை கண்டு நாம் பயப்பட வேண்டுமா? நிச்சயமாக சொல்கிறேன். மார்க்சிசத்தினுடைய மிகப்பெரிய தியரி என்று சொன்னால் அசெண்டிங் ஸ்பைரல் என்கிறார் காரணமாக. சக்கரம் என்பது முன்னோக்கித்தான் செல்கிறது, பின்னோக்கி போகாது. நான் போயிருக்கேன் இந்தியாவில், வந்திருக்கேன், வந்துட்டு ஆட்சி கொண்டாடே. திஸ் இஸ் எ சேலஞ்ச் தட் வி ஆல் ஹேவ் டு ஃபேஸ் நவ். நீங்கள் வீட்டுக்கு போகிற போது மன உறுதியோடு போகிறோம். அரசியல் சாசனத்திலேயும் குறைபாடுகள் உண்டு. ஆர்டிகல் 14 பற்றி பேசலாம். ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. No discrimination on the basis of caste, creed, sex, religion and place of birth. Allah for Article 14-50, Nara 17 is one. Untouchability has been eradicated, abolished. Dindami unika patti vittadu. Abdi ni vartha pottadu. Ana, no discrimination on the basis of caste, creed, sex, religion, place of birth. Pottadu. Yeah, no caste pottadu. Chadi indian pottadu lappa. ஏன் போடல? 17 அண்ணி போட்டீங்க, அபாலிசி போட்டீங்க. நீங்கள் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது போட்ட பின்பும் கோகுல்ராஜ் என்ற பொறியியல் படித்திருக்கிற இளைஞன், ஒரு பிஏ கூட யோகதி இல்லாத யுவராஜ், தன் சாதிக்கார பெண்ணோட உட்கார்ந்தது தான் பார்க்கலாம். மிய சிட்டிங் அண்ட் சாட்டிங் இட் டீச்சர் வி கனாட் சே தட்ஸ் லவ் ஆஃப் ஹர் ஐ கனாட் சே ஆன் பேசிஸ் ஆஃப் த ப்ரொடியூசர் ஆஃப் எட்டே ரெக்கார்ட் லாங் வித் கார்த்திக் அண்ட் பாலமுருகன். வி ஸ்டடிட் தட் என்டையர் papers, nowhere we found that at all, lovers, whatever, close friends. ஒரே கல்லூரியில நான்காண்டு காலம் உண்டாக படித்தவர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எந்த ஊர்ல இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஆணும் பெண்ணும் சமம் சொல்லக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோயில தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கோயில் அது. அந்த ஊரிலே பிறந்தவர் தான் சுப்பராயன். அவர்தான் பெண்ணுக்கு சமூக வாக்குரிமை கொடுத்த பெருமை அவருக்கு உண்டு. உலகத்தில் எங்கேயும் கிடையாது தெரிஞ்சுங்க. இந்த தமிழ்நாட்டிலே தான் 1/4/1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது சுப்பராயன் சொல்லக்கூடியவர் அவருடைய மகன் தான் பார்வதி கிருஷ்ணன். இருக்கிற வந்து ஆதி திராவிட பேரை வைத்தவர், எல்லாரும் பள்ளிக்கு போகலான்னு சொன்னவர். அந்த ஊர்ல தான் இந்த கொடுமை உட்கார்ந்து இருக்கிற காட்சி. அவங்க திருமணம் செய்யலாம் உன் சுயசாதி பெருமை தேசத்தை ஊரென்றும் சேடி என்றும் பிரித்திருக்கிற கொடுமை இருக்கிறத மனித உழைப்பை கொண்ட உற்பத்தி பிடிக்க கொடுக்கிற கருத்துக்கு சொந்த கருணை திண்டத்தகாமல் ஒதுக்கி ஓரகட்டி இருக்கிறார். வசந்த் மோகனுடைய ஒரு அற்புதமான புத்தகம் இருக்கிறது, படித்து பாருங்கள். ஒரு தலித்தில் பார்க்கணும் சொல்லு, ஆங்கிலத்தில் உண்டு, தமிழர்கள் உண்டு. ஹூ ஆர் அன்டச்சபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கருடைய புத்தகம்
கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது அவர் எழுதிய அந்த புத்தகத்தை லண்டன் மாநகரத்தில் டெக்ஸ்டா வச்சிருக்கலாம். நம்மால் தலைவர் படிச்சுக்கிட்டேன். போர் அன்டச்சபிள்ஸ் எப்படி இந்த திண்டத்தக உருவான டெப்ரஸ்ட் கிளாஸ் பற்றி ஆய்வு பண்ணுகிறார் அப்புறமே. அதே போல அங்கே நான் பார்க்கிறேன் எப்படி ஒரு ஒரு தலித்தாக பிறந்திருக்கிற அப்படி கூப்பிடுறான். இவங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் பார்ப்பீங்க, 16,000 பேரை திரட்டி வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பண்பாட்டு புரட்சி பண்ணுறேன். சில பேர் என்ன கும்மி அடிக்கிறான், கும்மி வள்ளி கும்மி அடிக்கிறான், என்னன்னு சத்தியம் வாங்குறான். என் சாதியில் பிறந்திருக்கிறவனுக்கு உன் சாதி பயனைத்தான் திருமணம் செய்ய சொல்லி சிவன் பழைய பேர்ல தீரசிவனை பேர்ல சத்தியம் வாங்குறான். பல பேர் நமக்கு பல பேருக்கு கோபம் வரும். எனக்கு இருக்கிற கோபமே என்னன்னா, ஒரு யுவராஜி உள்ளே தருவதற்கு 3.5 ஆண்டு காலம் படாத பாடுபட்டோம். அதை நடத்துவதற்கு உறுதியை திண்மையை அழித்து என்பது நான் சார்ந்திருக்கிற அனைத்து இந்திய பெருமன்றம் இணைந்து கொண்டு அந்த இதில் எதை பார்க்கறேன்னா, ஒரு தன் சாதியை சார்ந்திருக்கிறவன் திவ்யா இளவரசன், இளவரசர் ஒரு ஆட்டான் அற்புதமான கட்டுப்பஸ்தான மனிதனவன் இளைஞரவன், அவனை காதலித்து திருமணம் செய்தவன் திவ்யா. அந்த ஊரை தாண்டி தான் போகணும், பொட்டிநாட்டில் பார்க்கணும், ஊரை தாண்டி போகணும். தன் மகள் வசதியாக பிறந்திருக்கிறவன் எப்படி ஒரு குடிசைக்குள்ள சேரிக்குள்ள கடக்கிறார் என்று ஒரு கோபம் ஆத்திரங்கள் சுயசாதி பிள்ளைகளுக்கு வரும். சாதி அவ்வளவு கொடூரமானது, கொடூரமானது. பாரதிதாசன் சொல்கிறானே, இருட்டிலே உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பவும் இருக்கிறான். உலகங்கிறது உலகத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். ஆனால் சாதி இருப்பம் என்று சொல்றவனுக்கு என்ன உலகம், அதான் உலகம். ஆகவே அந்த ஒரு தன் சாதியை சார்ந்திருக்கிற பெண் ஒரு சேரிகளை வாழ்ந்ததை கண்டு உங்களுக்கு வந்து கோபம் வந்து வெட்டான் குத்தான். இதுக்கு 3 கேஸ் நடத்தி மேட்டுப்பாளையத்தில் வந்து ஒரு கேஸ் நடத்துறேன். எஸ்சிஎஸ் ஆக்டில் நீ முடிஞ்சா வந்து பாருங்க. நீங்க மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிற பொண்ணு வருஷிப்பியா முத்தரையர் சாதியை சார்ந்திருக்கிற அவன் உன்னார்கள் சோத்து வழிந்தார்கள் இருந்தாலும் காதலிக்கிறார்கள். அந்த காதலுக்கு யார் தெரிவிக்கிறான், அண்ணங்கார். ஏன்னா நீ போய் சேரிப்பவங்களை போய் கிளவ் பண்ணுன்னா என்னையாரே கல்யாணம் பண்ணுவான் என்று எச்சரிக்கிறான். அதை மீறி தொடர்ந்து காதலிக்கிறார்கள். ரெண்டு பேரையுமே வெட்டி கொடுக்கிறான். அந்த வடக்கில் ஸ்பெஷல் பீப்பை நடத்துகிறேன். கோகுல்ராஜ் கேஸ் பாரு, இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த இந்த கேஸ் இங்க அப்படி என்ன கோவம் என்ன, எப்படி ஒரு சேரிக்காரர் பிள்ளையோட நீ பாண்டு எனக்கே கொடுத்து வாங்கிறான். பார்த்தா நியாயமா தெரியும் பிறகு கும்பி அடிக்கிறானே அவன் கேட்கிற கேள்வி சத்தியமான ஒருத்தன். நீ வந்து அதாவது நான் எந்த நான் சொல்றேன், மோகன் குமாரமங்கலமும் பார்வதி கிருஷ்ணனும் இந்த ஊர்ல பிறந்திருக்கிற எத்தனையோ கம்யூனிஸ்டுகள் அவர்கள் எல்லாம் அந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான். சாதி வெறிபிடித்திருக்கவனைத்தான் பேசுறது அவர்கள் அல்ல. அவர்கள்லாம் மக்களுக்காக இருக்கக்கூடிய பல பேர் இந்த ஊர்லேயே கொண்டு பல பேர் உண்டு. ஆகவே அந்த நபரை பார்த்து அவன் வந்து கோர்ட்டுக்கு சொல்றான். அந்த பொண்ணு சொல்றான் கோர்ட்டு, நான் வந்து திருமணம் செய்ய கல்யாணம் காதலித்து திருமணம் செய்தேன். அதே மாதிரி தான் இங்கே வெட்டி கொள்றான், வெட்டி கொள்றான். அந்த கொடூரமான காட்சியை பார்த்துட்டு நாம வந்து பார்க்கலாம். அந்த கேஸ் அப்படி இல்லை, நான் நடத்துற கேஸ் அப்படி இல்லை. கோகுல்ராஜும் சுவாத்தியும் கல்லூரி தோழிகள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. எக்ஸப்டட் தே ஹவ் கமிட்டட் நோ ராங் அட் ஆல் இல்லை போறாங்க. அவரை அழைத்தது யார், சுவாதி. ரெக்கார்டு இருக்கு, தெரிஞ்சு ரெக்கார்டு இருக்கு. ஃபோன் பண்ணி கூப்பிடுறான், 4 ஆண்டு முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் முடிச்சாச்சு, தேர்வுக்காக காத்திருக்கான், தேர்வு முடிவுக்காக ஃபோனில் பண்ணி கூப்பிடுறா, ஃபோன் ரெக்கார்டு கேட்டு போறாமே வர சொல்றான். அதை நம்பி வர்றான் அவன். அவருக்கு கோமடூர் இந்த மாதிரி இருந்து நடத்தை பரவதி பசங்க இவங்க நம்பி ரெண்டு பேரும் சந்தித்து விட்டு பஸ்ல உட்காந்து பேசிட்டான் சாமி போட்டு. அதை பார்த்த உடனே நீ என்ன சாதி என்ன சாதி கேட்கலாம். அவர்தான் கேட்ட உடனே சுவாதியை மட்டும் ஒரு செல்போனை தூக்கி வச்சுட்டு அந்த கோகுல்ராஜ் என்ற இளைஞனை திருப்பி எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக கண்ணை கட்டி அவனை கடத்தி கொண்டு போய் அவனை அடித்து துன்புறுத்தி சாதியை பேச வைத்து தற்கொலையை எதிர்ப்பையும் சொல்லலாம். தற்கொலை குறிப்பு சூசைட் நோட் எடுக்கலாம், பேச வைக்கிறான், ரெக்கார்ட் பண்ணுறான். அது பூரா சரியாக போகுது. எல்லாவற்றையும் விட கொடுமை பாருங்கள் போகிறத கழுத்தை வெட்டியிருக்கிறான். அந்த குடூரத்தை என்ன அப்படிங்கிற சாமி பெரிய நாக்கறி போட்டுறான். நோபடி ஹஸ் நோட்டட் அட் பாயிண்ட் ஒன்லி இந்த டைம் எக்ஸாமினேஷன் டாக்டர் பி ஃபவுண்ட் அவுட் இன் தி ஆட்டோப்சி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு நாக்கை வெட்டுக்கான்னு தெரியாங்க.
அவர் கொடூரமானது வந்து புரூட்டாலிட்டி இது ரோட்டிஸ்டிக் கோல்பெட்டர் மர்டர் சொல்லமே திட்டமிட்டிருக்கிற ஒரு கொடூரமான கொலையை பார்த்தோம். அப்படி பண்ணிட்டு கடைசியில் அந்த செய்தியை கொடுத்ததும் பண்ணது பூராமே சுவாதி தான். அந்த சுவாதியே பின்னால் நீதிமன்றத்தில் நின்று கொண்டு அவர் யாருமே தெரியாது தன்னையே இல்லைங்கிற அவங்க போறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இருக்கு பாருங்க. இந்த கொடுமைக்கு மத்தியிலேயும் அந்த வழக்கிலே வெற்றி பெற்று என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு அடிப்படை அடிப்படையில் நீதிபதிக்காக அல்ல மக்களுக்கானதுதான் சட்டம் என்பதை நீதி என்பதை மற்றம் என்பதை நிரூபித்து காட்டுகின்றது. ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் மையப்படுத்தாமல் மக்கள் மையப்படுத்த போகிறதால் அதற்கு உயிர் உண்டு. Law is not a static, it's a dynamic. It changes according to changes in society. இந்த மூணு சட்டத்தை பற்றி பேசுறாங்க. இந்த மூணு சட்டத்தில் என்ன இருக்குது கட்டன் பேசுறது அவ்வளோதான். கட்டன் பேசு ஒன்றுமே கிடையாது. வந்து 150 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்டீஃபனுடைய சாட்சி சட்டம் இருக்கிறது. நீ பேரை வேணா வந்து பாரதிய சாட்சிய அப்படி பேர் வைக்கலாம். ஆனால் யூ ஆர் நாட் யுவர் நாட் எபிள் டு டச் த பாயிண்ட். அஞ்சு பிரிவு தான் மாற்றிருக்கிறான் போறாங்க. அதெல்லாம் மாற்ற முடியல. ஏன் ஏழு கேட்டால் அது இட் இட் டைம் காலத்தால் வென்று நிற்கக்கூடிய சட்டமாக இருக்காரணத்தால் சொல்லவே முடியாது. ஆக எதை நான் சொல்ல வரேன்னா இந்திய நாட்டுடைய இந்த வேறுபாடு என்பது ஏற்றத்தாழ்வு என்பது 250 ஆண்டுகால பிரிட்டிஷ் காலத்தில் உருவானது அல்ல. அது ஒரு 300 ஆண்டு காலத்துடைய ஒரு காலனி ஆட்சி தான் போறோம். அது நான் உண்மையிலேயே சுரண்டப்பட்டோம் என்பது உண்மை. ஆனால் நமது போராட்டம் அதை புடிச்சா அது அம்பேத்கர் சொல்றாரு. எங்களது போராட்டம் என்பது 2000 ஆண்டு கால போராட்டம். 2000 ஆண்டு காலமாய் சேரு என்று ஊர் என்று பிரித்து வைத்திருக்கிற கொடுமைக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் ஜோதிரா புலே துவங்கி சாவித்ரி துவங்கி ராமானுஜர் துவங்கி இங்கே அம்பேத்காரும் பெரியாரும் சிங்காரவேலரும் ஜீவாவும் கொண்டிருக்கிறவர்களால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற 2000 ஆண்டு கால போராட்டம் இது. ஆகவே 2000 வருஷத்துக்கு உருவான முன்னால உருவானதை வந்து நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற 100 ஆண்டுக்குள்ள மாத்த முடியும் நினைச்சா அது வந்து சாதாரண இட்ஸ் எ உட்டோப்பியா. அது கற்பனா வாதம். அது ஐபிசி 1868 அப்புறம் வந்தது கிரிமினல் லாஸ் ப்ராக்டிஸ். அது மீண்டும் 1970 மாறுது. ஆனால் 1872 அது உருவானது தான் இந்திய சாட்சி சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த ஸ்டீஃபன் சொல்லக்கூடியவர் வந்து 900 உட்காந்து எழுதுறாரு போறாங்க. எப்படியா இந்த ஆளுக்கு இவ்வளவு பெரிய நான் ஒரு கம்யூனிஸ்டாக பார்ப்பேன் மார்க்சிஸ்டாக பார்ப்பேன். ஏன் தெரியுமா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் இப்போ பார்க்கணும். ஐ ஆம் சீ த புக் நோ திஸ் இஸ் அ புக் Subramanian. I am seeing the book. Can you say that this is in existence because of the fact that I am seeing or it is now placed on the table? In the puttakam, imagine that I am seeing it. 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 Correct. There are two views. You can talk about the wrong table. And the five judges mentioned it. You can talk about it. அந்த ஃபைவ் ஜட்ஜஸ் பென்சில் உண்மையில் எழுதுனது யாருன்னா மேடையில் பேசுகிற தைரியம் இருந்து அவங்க வந்து வழக்கு போட்டு சந்திரசூட் தான் அது எழுதினார். அந்த ரியல் ஆத்தர் ஆஃப் என்டையர் டாக்குமெண்ட் யாருன்னா சந்திரசூட் தான். கேசவானந்த பாரதி கேஸில் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் 7-6 இருக்கு கருத்தர் எழுதுவாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேட்ரல் பாக்ஸில் கேசிங்கன்னா சஞ்சய் கண்ணா தனி பிரமாவர் இருப்பார் சஞ்சய் கண்ணா இருப்பார் தெரிஞ்சுப்பாங்க.
யாரெல்லாம் கொடுத்தாங்க கொண்டாடம் என்று சொல்லிட்டாங்க, யாரெல்லாம் கொடுத்தாலும் பாருங்கிட்டான். ஸோ இண்டிவிஜுவல் கன்சர்ட் பண்ணுவாங்க எப்பயுமே, அதை கான்ட்ராஸ்ட் பண்ணால் அதை டினை பண்ணால் தனியாக இருப்பாங்க எப்பயுமே. இப்போ எடுத்தால போட்டார் ஃபெய்த் அண்ட் பிலீஃப் இந்த வாட்டியை போட்டார். இந்த ஃபெய்த் அண்ட் பிலீஃப் ரெண்டுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஃபெய்த் அண்ட் பிலீஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறாரு, வி வில் நாட் கோ இன் டு த மெடிஸ் வில் நாட் கோ டு த ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஃபெய்த் ஆஃப் த கண்ட்ரி. நாங்கள் வெறும் உங்களுடைய வந்து நம்பிக்கை அடிப்பில் போக மாட்டோம், மாறாக என்ன சொல்றீங்க நீ ஃபெய்த்துங்கிறது நீ கொண்டிருக்கிற கருத்து எப்பயுமே அது கருத்து முதல்வாதம் ஐடியலிசம் எப்பயுமே. மெட்டீரியலிசம் என்பது இருப்பதால் பார்ப்பது தான், இந்த இருப்பதால் பார்ப்பதை தான் ஃபேக்டர் சொல்லலாம். ஃபேக்டர் நீ படிச்சீங்கன்னா இது மட்டும் உலகத்துக்கே தெரியும், அதுக்காக தான் போனாரு, நிதுவாரம் போனாரு, போனாங்க இத்தனை பேர் போனாய். ஆமான்னு ஒத்துக்கிட்டே கேஸ் நடத்தினேன், அந்த வழக்கையும் நான் ஜெயித்தேன். தமிழ்நாட்டில் ஒரு வழக்கில் கூட வீரப்பன் கேஸ் நான் தோத்து போறேன். பொய் கேஸ் போறான், சுப்ரீம் கோர்ட் சொன்னது என்பது இந்த தேசத்துடைய எழுச்சியில் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஒரு படிச்சுட்டு தான் அது. அதுதான் காந்தி அடிக்கவர், காந்தி அடிக்கவர் தான். நீங்கள் வந்து லா அண்ட் த லாயர்ஸ் சொல்லக்கூடிய காந்தி புக்கை படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். காந்தி பேர் நான் போச்சுக்கிறோம். ஐ வாண்ட் டு கன்க்ளூட் மை ஸ்பீச் ஒன்லி வித் ஐ காட் தி காந்தி அண்ட் அம்பேத்கர். ஸோ வெரி குரூஸ் ஆர் திங்கிங் தட் போத் ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் வியூஸ் இருந்தாங்க. உண்மைதான், ரெண்டு பேருக்கு வேறுபாடு இருந்தது உண்மைதான். பூனா பேக்டை கொண்டு வந்தார் ரெட்டை வாக்குரிமை சட்டத்தை அந்த வந்து ரெண்டாவது மேஜையில் வந்து ஒத்துக்கொண்டு வாங்கிட்டார் வந்து அம்பேத்கர். அதை அமுல்படுத்த பார்க்குறாரு எடவாடா ஜெயலலிதா காந்தி. அந்த மாமனிதனோடு போய் பேசி அவருடைய கருத்துக்காக உடன்படாத ஒன்றை ஒத்துக்கொண்டு வந்து தான் பூனா பேக்ட் தான். அந்த பூனா பேக்ட் பின்னால் படிச்சுட்டா அதுக்கப்புறம் நீ நல்லா வந்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்குவீங்க யார் காந்தி, யார் நேரு, யார் வந்து அம்பேத்கர் என்பதை அதை புரிஞ்சுக்கா தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னு கேட்டால் அதை புரிஞ்ச இந்த மாதிரி மனிதனுடைய வழியை புரிந்து கொண்டார் இப்ப காந்தி. காந்தி ஒரு விவசாயம், அவர் வந்து ஒரு செட்டியார் குடும்பம் பக்கம் தெரிஞ்சுக்கோ, அவர் பிசினஸ் கம்யூனிட்டி அவர் பிசினஸ் கம்யூனிட்டியை சார்ந்தவர் படிக்க போறது எதுக்காக போறாரு? வியாபாரிகளுக்கு கேஸ் எடுத்துக்கா போறாரு? அப்படி பேசி முடிச்சவர் இந்தியாவுக்கு வந்து உட்காந்து கேஸ் எடுத்த தெரியாம முடியாம சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. சவுத் ஆப்பிரிக்காவில் 20 ஆண்டு காலம் அந்த மா மனிதனுடைய உழைப்பு இருக்கிறதே ஒரு வழக்கறிஞராக. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்க்கு போங்க. முரளிதரன் சொல்லி டெல்லியில் ஜட்ஜாக இருந்தார், ஒடிசாவுக்கு மாற்றினாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகாமல் மோடி தடுத்தான். இப்போ டெல்லியில் வந்து வழக்கறிஞராக இருக்காரு. அந்த முரளிதர் ராவுடைய யூடியூப் எடுத்து படிச்சு பாருங்க. அவர் தான் சொல்கிறாரு, த 20 இயர்ஸ் ஆஃப் காந்திஸ் இஸ் ப்ராக்டிஸ் இன் சவுத் ஆப்ரிக்கா தனி ஒரு பெரிய வேலை உண்டு. அப்படி பேச்சே the role of the communist and leftist in making the constitution putunundu palave theriyadhu 1935 government of india act ku munnaada constitution assembly endra karuthai koduthavare communist agirtha mn roy endru palave theriyadhu mn roy kittar yaar mn roy second international commentator la vande leninukku edhiraga thesis vechaaru colonial thesis unakkara nilil vekkaraaru leninukku edirthu or thesis vecha perumai mn roy ku undu அப்பேற்பட்ட மாமனிதன் தான் கவுன்சில் அசம்பிளிங்கிற கருத்தை சொன்னது 1919 போய் வச்சார். அப்போதான் கடிமை கவுன்சிலுடைய ஆக்ட். என்ன சொல்ல காரணம், இந்த வரலாற்றோடு சேர்த்து தான் நாம் இன்னைக்கு இருக்கிற இது பார்க்க போகிறோம். எப்படின்னா 2000 வருஷமாக இருக்கக்கூடிய ஒன்று மனு நீதி. அது மனு நீதி அல்ல, மனு அநீதி. மனுஷ்கிருதி அல்ல, அது மனிதர்களை பிளக்கக்கூடிய ஒன்று. இந்த பிளவுபடுத்தக்கூடிய ஒன்றை எப்படி உருவாக்கி வச்சிருந்தாங்க? கவனனுக்கு சாதி இல்லை, மதம் இல்லை, கீழடி ஆதிச்ச நல்லூர் கொடுமன் நிரூபித்து காட்டி கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு பிறப்புக்கும் எல்லா வீட்டுக்கு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? மார்க்ஸுக்கு முன்பே, ஏங்கல்ஸுக்கு முன்பே பகுத்துண்டு பண்டிகை ரோபுன்னு சொன்னாங்க. எங்கேயும் மனிதனுக்கு மட்டும் இல்லையா,
பகுத்துண்டு பண்டு என்று சொன்னா, பயோடைவர்சிட்டி செடிக்கும் கொடிக்கும் உயிருண்டு சொன்னானே. வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய சொன்னாலே வல்லார். அந்த நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் அன்றைக்குமே பிறப்புக்கும் எல்லாம் இருக்கிறாய். பகுத்து உண்டு பண்டிகை ஓப்புதல் நூலோ தொகுத்தவற்றில்தான் கிடையலாம். எந்த மார்க்சிங் கிடையாது. 1848 தான் மார்க்ஸ் சொல்றாரு. அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டான் வந்துவன். அப்ப நாங்கா புரிஞ்சிருக்கீங்க. அப்ப எப்படி இந்த சாதி வந்துச்சுங்க, எப்படி வந்தது என்பதை நான் பார்க்கணும். அம்பேத்கர் வந்து ஹாய் பண்றாரு. அவருடைய கோர் அண்டர்ஸ்பீசர் முடிச்சுப்பாங்க. யாக்ஷயர் நூல் அவர் லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய நூலகம் உண்டு. அந்த நூலகம் என்பது வரலாற்று புகழ்மிக்க நூலகம். உலகத்தில் இருக்கிற புரட்சியாளர்கள் எல்லாம் போய் அங்கிருந்தான் படித்தான். அந்த லண்டன் மாநகரத்துடைய மியூசியத்தில் வந்து ஒரு பெருமை உண்டு. ரெண்டு பேர்த்துடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அது யாரு கேட்டீங்கன்னா, அத்தனை புத்தகத்தையும் படித்த பெருமை ரெண்டு பேர், ஒருவர் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ், இன்னொருத்தர் அம்பேத்கர் என்பதை மார்க்ஸ் அப்படியே படிக்கிறார். இங்கே ஆதி திராவிட மாற்றிட்டான், ஹரிசன் மாற்றிட்டான் பின்னால், அதை ஒத்துக்கல எப்பயும் அவர் வந்து அந்த டெப்ரஸ்டிவ் கிளாஸ் பண்ணுவா. பின்னால் வந்து காதல் பண்ணி மற்றெல்லாம் பண்ணி சேர்த்துக்குவாங்க எப்பயுமே. ஆனால் இந்தியாவில் மட்டும் சேர மாட்டேன். இந்த சாதியத்தின் ஊற்றுக்கண்ணை புரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்தியாவை மாற்ற முடியும். தோழர்களே, ஞாபகம் வச்சுக்க, சாதியும் வர்ணமும் ஒன்றுபட்டிருக்கிற ஒன்று இந்திய சமூகம். சிங்காரவேலர் கூறுறாரு, தமிழ் இந்திய மக்களுக்கு மூன்று எதிரிகள் உண்டு. மூன்று எதிரி யாரெல்லாம்? மதபேதம், சாதி பேதம், வர்க்கபேதம். இந்த மூன்று எதிரிகளைத்தான் தெளிவாக சொல்லிட்டு போறார் சிங்காரவேலர். அதுதான் இன்றைக்கு இருக்கிற ஆபத்து. இதை 2000 வருஷ காலமாக கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டுகிறான். ரோட்டில் போகிறாங்களா? ரோட்டில் போனால் இவன் காலையில் போகக்கூடாது, மாலையில் போகக்கூடாது. ஏன்? உதிக்கிற சூரியன் உன் மேல் பட்டு அது விழுவான். அல்ல, நிழல் கூட படக்கூடாது. ஆகவே மத்தியானம் தான் போகணும். போனால் என்ன செய்யணும்? தலையில் சட்டி கட்டிக்கணும். என்ன சட்டி எதுக்காக? எச்சம் வந்தால் அதில் துப்பணுமா? இப்படிப்பட்ட ஒரு குடும்பையில் ஒரு சமூகத்தை வாழ்த்திட்டான் 2000 வருஷங்களாக. ஆகவே தான் அவர் சொன்னார், அவர் ஃபைட் இஸ் நாட் ஃபார் அ ரியல் எக்கனாமிக் தி பொலிட்டிக்கல் பவர், அவர் ஃபைட் இஸ் ஃபார் அ டிக்னிட்டிஸ் ஹியூமன் டிக்னிட்டியில் வாழ்த்திட்டான். மனித மாண்புக்காக போராடிகள்னு சொன்னான். இன்றைக்கு வரைக்கும் அது மனித மாண்பு கிடைக்க மாட்டேங்குது. ஏற்றத்தாழ்வாய் விருதுகள் இருக்கிறது. இதை நீங்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். நாம் நாளைக்கு வெளியே போயிடுற போது நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அல்லது முன்சிபல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செஷன்ஸ் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. எங்கு போனாலும் சரி, நமக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று தான், அவர் ஃபைட் இஸ் டு மேக் த அன்இக்குவல்ஸ் ஆஸ் ஈக்குவல்ஸ். அதான் சமத்துவம் இருக்கிற மக்களை சமமாக கோவத்தில் பகத்சிங் எல்லாத்துக்கும் இப்போ கொடுக்கணும், அப்போ தான் வருது. ஆனால் காந்தி மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஒத்துழையாக அதாவது அகிம்சை மீது எனக்கு மேலும் நம்பிக்கை வரும்னு சொல்கிறாரு. அவர் வந்து கோர்ட்டு நிற்கிறாரு. அந்த ஜட்ஜு சொல்கிறாரு, ஐயா நீங்கள் தயவுசெய்து குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இருக்கிற பவரில் உங்களுக்கு லெஸ்ஸர் சென்டென்ஸ் கொடுப்பேங்கிறான். 124 எப்பயுமே வந்து 8 இயர்ஸ்க்கு மேலே 10 இயர்ஸ் கிடைக்கிறேன். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் 124? டிஸ்அஃபெக்ஷன். நீ பார்க்கலாம். அப்போ வந்து அதே தான் இப்போ வந்து 124 என்கிறது இந்தியன் பீனல் கோட். இப்போ இருக்கிற பாரதிய நியாய சங்கீதா அதில் வந்து Chapter 7 Section 152 எடுத்து பார்த்தீங்கன்னா, வாட் ஹேஸ் பின் ஸ்டேட்டட் 124A, வாட் ஹேஸ் பின் ஸ்டேட்டட் 15 16 ஆஃப் EAP Act has been reproduced in the Section 1
152 பார்த்து இந்தியன் பெண் கூட நியூஸ் எடுத்துக்கிறார். அப்படியே வருது. என்னது உங்களுக்கு தெரிய வந்து ஒரு குற்றச்செயலுக்கு ரெண்டு அடிப்படை உண்டு. ஒன்று மென்சிலியா, இன்னொன்று ஆக்டஸ்லியஸ். திரும்ப உங்களுக்கு அர்த்தம் யாராக இருந்தாலும் தெரியும், மென்சிலியா ஆக்டஸ்லியஸ் யாராக தெரியும் திரும்ப. மென்சிலியான்னு என்ன யாரை ஒருத்தர் சொல்லுங்க போகணும். நீதிமன்றத்திலேயும் நிரூபித்து காட்ட வேண்டும். அவருக்கு வேணா டைம் தர்றேன், அவருக்கு படிச்சு வட்டுமா, படிச்சு சிவாஜியை படிச்சு வட்டுமா, நீங்களாம் பார்க்கணும், கௌரவத்தை பார்க்கணும். அவரையே வாங்கி பார்த்துட்டு அவருக்கு கௌரவம் தானே எப்பயுமே, நான் தான் பெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே காலை உயர்த்துவான். காலை உயர்த்திட்டு டக்கு டக்குன்னு பிஸ்னஸ் பர்சன் இருப்பான். அப்படி பார்த்துட்டு நோ கிராஸ் சொல்லி ஒரு கருவான். நோ கிராஸ் சொல்றதுக்கு படைக்கணும் போது எப்பன்ட்டு ஒரு வழக்கறிஞர் இருக்கிற அடிப்படையை பழக்கி சொல்லுமா, எந்த கேள்வி கேட்கறதுக்கு காட்டில எதை கேட்கக்கூடாதுங்கிறதா போறானே. அது உடனே அக்யூஸ்ட் சொல்லுவான், ஏன்டா அபிஸ்டு இது ஏன்டா சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். நான் கேள்வி தோத்து போவான் அப்படின்னு. அதுபோல் நான் சொல்லுவேன், நாம வந்து நம்முடைய ஸ்டெப் வைக்கிற பல அடிப்படை அது சரியா மட்டும் வச்சோம்னா சட்ட தான் நீதிமன்றத்திலும் வெல்லுவோம், மக்கள் மன்றத்திலும் வெல்லுவோம். அப்படி படைச்சு காமிச்சதுதான் நம்ம வழக்கறிஞர் சொன்ன உலகத்தில் பல பேர் பார்க்கிற டாப்பர் தாமஸ் ஜெபர்சன் யார், மார்க்ஸ் யாரு, பிரதகஸ் யாரு, வரலாறு விடுதலை செய்து பேசினார் யாரு, ரீசாக்மா பேசினார் ஜார்ஜ் மிட்டோ யாரு, தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை பேர் இருந்தாங்க, வெற்றி மாணவரை அவர் கூறுவல் போட்டுக்கு ஐயங்கார் தெரிஞ்சுக்க நாம போட்டது. ஆனால் இந்த இயக்கத்தினை சேர்ந்த பின்னால் பூணூரை அறுத்தெறிந்து விட்டு தலைச்சி வந்த உடனே ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு முதல் காரியம், என்னுடைய பதவியை பயன்படுத்தி அந்த டெல்லியில் இருக்கிற கார்பரேஷன் வந்து அதை கூப்பிட்டு ஒரு வாரத்துக்குள்ளார இந்த சேரி மக்கள் வந்து எப்படி தண்ணீர் அந்த சாக்கடை வசதி குடிசையில் எப்படி பாதுகாப்பு அத்தனையும் செஞ்சாருன்னு சொன்னார். அப்படி சொன்னவர் யாரு, நியூயார்க் கிருஷ்ணயர், இஎம்எஸ் கம்பெனிப்பாருடைய கம்யூனிஸ்ட் அமைச்சரவையிலே கம்யூனிஸ்ட் உறுப்பினராக அல்லாமல் இருந்து கொண்டு பற்ற அந்த மாபெரும் மனிதன் தான் அங்கே நின்று சொன்னார் போறாமே. அது ஆனால் தமிழ்நாட்டில் ஒருத்தர் போனார், அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர், நான் இருக்கா யார் குறை சொல்லுவோம் தப்பு சொல்லுறது. அவர் போனார் வழிநடுங்க இருக்கக்கூடிய குடிசையில் உடனே அப்புறப்படுத்திட்டாங்க போனாங்க. அங்கே தான் கம்யூனிஸ்ட்கள் நீங்கள் பார்க்கணும், கம்யூனிஸ்டுகள் அவர் சீமாசராகவும் இருப்பான், ஐங்கராக இருப்பார். ஆனால் தஞ்சை மாவட்டத்தில் சவுக்கடி சவுனிப்பாளுக்கு எதிராக நின்று கொண்டு அடிச்சா திருப்பி சொன்ன பிறமே அந்த சீனிவாசராக இருந்தால் உண்டு. எனக்கு பாராட்டு கொடுத்த போது அவர் சொன்னார், நான் சொன்னார் வந்து
2000 பேர் நம்முடைய இதில் அமைப்பு இருக்கு. ஏன்னா வந்து திருமாவை ஒரு அற்புதமான முடிவாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு அவர் நடத்திற்கு வெல்லும் சடதாயம் என்பது நாங்கள் சொன்னது, நான் சொன்னது அந்த மேடையில் தோர் நல்ல கண்ணோடு சொன்னேன். நம்முடைய போராட்டம் அரசியலப்பை நீங்கள் காப்பதற்காக இருக்க வேண்டும் சொன்னேன். அது மட்டுமல்ல, அப்படி காப்பதற்கு அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்சும் காட்டிய வழிதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சு காமிச்சாரு. அவர் சொன்னார், 2000 பேர் நீங்கள் வந்து விசிக்காவிட்டு தோடல் இருக்கீங்க, ஏன் வந்து ஒரு தலித் தாக்கப்பட்டால், எங்காவது ஒரு தலித்து வந்து அடிபட்டால் வழக்கிற்கு ஏன் ஒரு பாப்பா மோகன் கம்யூனிஸ்ட் தான் போறாரு, ஏன் நீங்க போகிறேன் உங்களுக்கு மனசாட்சிக்கு என்ன கிடையாதுங்க. இன்னைக்கு நாங்கள் உங்களை வேறையா பார்க்க மாட்டோம். நாங்கள் வந்து என்னைக்கு நீங்க மார்க்சியம், நான் என் சாதிக்காரன், என் சாதிய சொல்லி வராதியா, நான் மார்க்சிஸ்ட், நான் பெரியாரிஸ்ட், நான் அம்பேத்கர் என்று சொல்றாரு. அன்னைக்கே நாங்கள் சாதி கட்சி அல்ல, அது இந்த தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாது நான் சொன்னேன். இது என்ன சொல்றேன்னா, இந்த வரலாற்று பூர்வமா இருக்கிற வழக்குகள் எப்போ பார்த்தீங்கன்னா வரலாற்றை மாற்றி காண்பித்தவர்கள் வழக்கறிஞர் பெருமக்கள் தான் படத்தை தெரிஞ்சுக்கிறேன். அவருடைய வாத திறமை இப்ப நான் எதை சொல்றேன்னா, காலையில் பேசுகிற போது ஒரு அருமையாக சொன்னார், அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்துருக்கிற போர் வால், அந்த போர் வாலை எப்படி பயன்படுத்தணும்னு தான் தெரிஞ்சுக்கணும். பெரிய ஒன்றுமே தேவையில்லை. வாலை நம்ம சுரட்ட தெரியாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகணும், நம்ம வேலை தான் பண்ண போகிறாங்க. இந்த கிருக்கிற விஷயமா தான் சிம்பிளாக நான் சொல்ல வந்துதான். ஆர்டிகல் 17 வந்து திண்டாமே ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போட்டார். போட்டால் போயிடுமாரு, செகண்ட் எடுத்து நாங்கள் வந்து இடிக்குமா, அது வாயில் போட்டால் தான் இருக்கு. அதே போல தீண்டாமையை ஒழிப்பதற்காக அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இருக்கா. அப்ரஹாம் லிங்கன் ஒரு வழக்கறிஞர் தான், சிலைவரை எதிர்த்து அவன் முதல்ல சட்டம் போட்டார். அங்கே ஒரு காலத்தில் அமெரிக்காக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்களில் போட போர்டு என்ன, த பிளாக்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுட்னு போட்டான். நாய்களும் கருப்பர்களுக்கும் இடமேனு போட்டான். அதே தான் இங்கேயும் போட்டாங்க தமிழ்நாட்டார். அது எதிர்த்த பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் பெரியாருக்கு உண்டு. பெரியார் என்ற வா மனிதன் தான் அதை எதிர்த்து நின்றான். பேருக்கு பின்னால சாதிய போகலாம் சொன்ன மிகப்பெரிய பெருமை பெரியாருக்கு உண்டு. நம்ம பின்பற்றணும் இருப்பதை போல நீ அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் இணைத்து வைத்தா செய்வன அப்படியா, அந்த பாதையிலே சென்றால்தான் மார்க்சிசம் என்ற அரிய மருந்தை மண்ணுக்கேற்ப பொருத்தி நீதிமன்றத்திலும் களத்திலும் வெற்றிவிட முடியுங்கிறத பதிவு கொடுக்குறாரு. அதுதான் கேட்டா, நீ ஆர்டிகல் 17 பயன்படுத்தி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டாங்க சார். எஸ்சிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்றது, ஒரு தலித்தாக பிறந்திருக்கிறவன், பழங்குடியாக பிறந்திருக்கிறவன் ஒரு காவல்துறைக்கு போய் ஒரு பெட்டிஷன் தரீங்க, என்ன இந்த மாதிரி சாதி சொல்லி திட்டான்னு சொல்றாங்க, ஓர் கடை தரிச்சுதான் சொல்றாங்க, பெட்டிஷன் கொடுக்குறீங்க, பெட்டிஷன் கொடுத்தா புகார் கொடுத்தா அதை வாங்க மாட்டேங்கிறான் போலீஸ்காரன். அவன் என்ன சொல்கிறான்னா, நீ போய் எழுதிட்டு வான்னு சொல்கிறான். சொல்லுங்க, அவன் சட்டத்தில் மட்டும் தான் நல்லா தெரிஞ்சு போகிறாங்க. ஒரு புகாரை தந்து இந்த மாதிரி என்ன அடிச்சுட்டான் சாதி சொல்லி திட்டான்னு சொல்லிட்டு போய் போவான். சொல்கிறான் ஸ்டேஷன் சொன்னான், அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் எஸ்ஐ சொல்கிறான், இன்ஸ்பெக்டர் சொல்கிறான், புகாரை போய் எழுதிட்டு வான்னு சொல்கிறான். அப்படி சொன்னது சரியா தப்பா, யார் சொல்றீங்க, எப்படி தவறுக்கிறீங்க? அப்படின்னு எங்க சொல்லுது, சரியா சொன்ன தோழர் நல்ல ஒரு கை. எஸ்சிஎஸ்டி ஆக்ட பொறுத்தளவுக்கு வாய்மொழியாக சொன்னாலே அதை எழுதி படித்து காண்பித்து அப்புறம் தான் கையெழுத்து வாங்கணும். அப்படி பண்ணனா அதுக்கு ஒரு 6 மாதம் கிடைக்கும். அதை சரியாக இங்கே எஃப்ஐஆர் போட்டு காப்பி தரலனா அது ஒரு குற்றம் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறது. சரியான முறையில் எஃப்ஐஆர் போடாமல் விட்டாவோ அது ஒரு குற்றம். எஃப்ஐஆர் செக்ஷன் 4 இது வரைக்கும் நான் கேட்குறேன், இந்த தமிழ்நாட்டு நடந்து கொண்டு இருக்கிற வன்கொடுங்க ஒன்றா இருந்தா நடந்துக்கிட்டே இருக்க போகிறாங்க. இன்னும் பெரிய நடந்துகிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் நம்ம ரேகாங்கிற ஒரு பொண்ணுக்காக கேஸ் நடத்தணும் சென்னையில். ரேகாங்கிற பொண்ணு தலித் பொண்ணு 600 மார்க்குக்கு வந்து 400 மார்க் எடுத்துக்கிறான். ஒரு தலித் பொண்ணு, அந்த பொண்ணு சிவான்ட்டு ஸ்டடி மைக்ரோ பயாலஜி, அப்பா இல்லை அம்மா வந்து வந்து வேலைக்கு போகிறாங்க, புழுதுரு பேட்டன் படிக்க வைக்கிறவங்க தான், படிக்கிறவங்க தான் அவங்க. அதற்காகவே சித்ரா ஏஜென்சி போகிறாங்க. அந்த சித்ரா ஏஜென்சி ஒரு எம்எல்ஏவுடைய மகன் மருமகன் வீட்டில் போய் சேர்க்க வர்றாங்க. அவன் என்ன கொடுக்குறான் ப்ராமிஸ்னா, 2 லட்சம் ரூபா கொடுக்குறான். அவனுக்கு 2 லட்சம் ரூபா படிப்பு தர்றேன்,
மாதம் 16,000 தரம் இருக்கு அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் சேர்த்து 2 நாள்லேயே அந்த பெண்ணப்படத்தில் சித்திர அவரை பார்த்துக்கிட்டு சொல்லி மாமன் பையன்ட்ட பேசணுங்கிற ஃபோன் ஃபோன் அப்படின்னு அந்த பொண்ணு போக வருங்களா, வெளியே போகிறா, வெளியே போனேன்னா இது எம்எல்ஏ வெளிய ஏன் வச்சுக்கோ உங்கள் அம்மாவை தூக்கிட்டு உள்ளே போகலாங்களா. 5 மாத காலம் பிள்ளைய பண்ண துன்பம் துன்பத்துலேயே தான் இந்த டிவியில் பார்த்துருக்கீங்க. அந்த வழக்கை சென்னை நகரத்தில் வந்து வெயில் போட்ட போது அந்த ஆன்டிசிபேட்டட் வெயில் அந்த வெயில் அப்படின்னாங்க அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வேற பேச போயிருக்கோம் அவங்க சொன்னாங்க இந்த பொண்ணு சொல்லவே பொய்யுங்க, அந்த சொன்ன நேரத்தில் வந்து எக்கார்டுக்கிறான்னு சொல்லி ரெக்கார்டே போட்டாங்க. நான் திருப்பி நாங்கள் பேசணும், நாம் தான் பேசணும், நம்முடைய கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர்கள் தான் ஒரு எவிடன்ஸ் என்ற அமைப்போடு சேர்ந்து இருந்துகிட்டு அந்த அப்படி பேசுனாங்க. வந்து நான் சொன்னால் இந்த வழக்கில் வந்து வெறும் எஸ்சிஎஸ் ஆக்ட் மட்டும் இல்லை, அதில் ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் பாண்டர் லேபர் அபாலிஷன் ஆக்ட்னு சொன்னோம், இதை மட்டும் எஸ்சிஎஸ் ஆக்டில் முறையாக விசாரிச்சா சொன்னால் இதெல்லாம் சேர்ந்து வரும்னு சொன்னோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாம் பண்ண அழுத்தத்தின் காரணமாக அந்த எம்எல்ஏ உடைய மகனும் மருமனுடைய பெயின் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு இப்போ மீண்டும் நம்முடைய தோழர்கள் ஏஐசி இங்கே இருக்க சட்டமன்ற படித்துக் கொடுக்கிற தோழர்கள் நான் வழக்கறிஞர்களாக மாறப்போகிறவர்கள், நீங்கள் கான்ஸ்டியூஷன் லாவிலிருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் அடிப்படை என்ன ஏற்கனவே சொன்னார், ஃபண்டமெண்டல் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்றது, தலையாய சட்டம் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் தலையாய சட்டம் என்பது அரசியல் சட்டம் மட்டும்தான், அந்த அரசு சட்டத்தை மீறி கவனமே இருக்க முடியாது. அது ஆர்டிகல் 20, 21, 22 மூணு செக்ஷன் மிக அற்புதமான செக்ஷன், இந்த மூணு சட்டத்துக்குள்ள தான் எல்லா சட்டம் வர முடியும் போகிறாங்க. ஆனால் இங்கே என்ன நிலைமை வந்து கீழ்மட்டத்திலிருந்து மேலே வரைக்கும் சட்டத்தை எவ்வளவு கையில் போட்டு பதிக்கிறதே கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒன்றை காடில் போட்டு மிதித்து விட்டு உங்களுக்கு பழுக்கி வாரா பற்றி படிச்சிருப்பீங்க, என் தலைவர் திருப்பீங்க, இந்த பழுக்கி வாரா தான் இது பேசினாங்க, இந்த பிரீமியர் கவுன்சிலுடைய அந்த இதை அபாரிஷத்தை வந்து பேசினாங்க, மற்ற மாணவர் ஒழிப்பு எப்படி பேசும்போது ஒரு கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை வந்து சர்க்கார் மீறக்கூடாது. 500 சமஸ்தானங்களை எல்லாம் உடைத்து விட்டு ஒரே நாடாக முயற்சி பண்ண போது நீ கொடுத்த வாக்குறுதி அது, அந்த வாக்குறுதியை மீறாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் என்ன சொல்றேன்னா அம்பேத்கர் என்ற மாமல்லிகன் சொல்கிற விஷயம் தான், வி ஆர் ஆல் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கலோனியல் கண்ட்ரி, நாமெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துடைய அடிமைகளாக இருந்த வேறால் சப்ஜெக்ட்ஸ், ஆனால் இப்போது வேறால் சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரிங்களா, சிட்டிசன்ஸ் டெமோக்ரஸியில் சிட்டிசன்ஸ் என்பது வேறு மற்ற வேறு, இந்தியா இஸ் நாட் அ ஒன் நேஷன், இந்தியா ஷுட் பிகம் எ நேஷன் சொன்னார் அம்பேத்கர். இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் எப்பயுமே, என்னடா நம்ம இன்னொட்டு பேசுறது ஃபெடரலிசம் பேசுகிறோம், செக்குலரிசம் பேசுகிறோம், ஃபெடரலிட்டி பேசுகிறோம்னா இந்தியா வாஸ் நெவர் ஒன் நேஷன், இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட். அப்போ இதுக்குள்ளார வந்து எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் நீ உருவாக்கணும்னு சொன்னால் இந்தியா ஷுட் பிகம் எ நேஷன் சொன்னார், ஒரு நாடாக மாறணும்னு சொன்னால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்ற வார்த்தை வச்சோம், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வார்த்தையை வைத்தார். அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை இருப்பது தான் மதசார்பற்ற தன்மை தான், அதே போல இருக்கக்கூடிய ஃபெடரலிசம் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இந்த நாட்டுடைய அடிப்படை தன்மை. அப்போ இதை வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் மட்டுமல்ல நடைமுறையிலேயும் கொண்டு வரது தான் முக்கியம். இதை செய்வதற்கு ஒரு பெரிய படை காத்திருக்கிறதுன்னு சொன்னால் ஏன் நான் ஒருத்தர் செய்யணும், நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரியும், நான் மட்டுமல்ல ஒருத்தர் மட்டுமல்ல பல பேர்த்துடைய உழைப்பு தான் செய்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 500 பேர் இன்றைக்கு முடிவெடுத்தால் இந்த நிமிடத்தில் முடிவெடுத்தால் தமிழ்நாட்டில் தீண்டாமை என்ற வன்கொடுமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை அடியோடு முற்றோடு முடிக்க முடியும். ஏன் தெரியுமா, சட்டத்தில் வந்து மற்ற சட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா the presumption of innocence is always there, ours is adversary system, இங்கே வந்து benefit of doubt என்று உண்டு, the prosecution is bound to prove the charge he is accused of. ஐயம் திரும்ப நிரூபிக்கொண்ட பொறுப்பு யாருக்கு இருக்கிறது, அரசு தான் உண்டு, கொலை குற்றமாக இருந்தாலும் கூட சரி சொல்றோம். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பொறுத்தளவுக்கு 101 ஆக்டை பொறுத்தளவுக்கு எஸ்சிஎஸ் ஆக்ட் அப்படி அல்ல, இங்கே மட்டும்தான் இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்பதே அப்படி ஷிஃப்ட் ஆகுது போகிறாமே. எப்படி ஷிஃப்ட் ஆகுது நீ நல்லா பாருங்க, நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு பெரிய கூத்து சமூகம் எந்த விதமான விசாரணை இல்லாமல் குற்றப்பத்திரிக்கை இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சமூகம் தான். அது யாருக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு பெரிய கொலகை எவ்வளவு பெரிய கொலகை சார் தான் சரி எஃப்ஐஆர் போடணும்,
இன்வெஸ்டிகேட் பண்ணணும், சார்ஜ் ஷீட் போடணும், அப்புறம் கன்சல்ட் பண்ணணும், அங்கே வந்து சார்ஜ் பே பண்ணணும், விசாரணை, அக்யூஸ்டுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அப்புறம் தான் வந்து இருதரப்பு வாதத்தை கேட்கணும். ஆனால் இதுக்கு அப்புறம் தான் குற்றவாளி அக்யூஸ் தான் போகிறாங்க, குற்றம் சாட்டப்பட்டது தான் குற்றவாளி. எப்போ ஆஃப்டர் த ஃபுல் ஃப்ளெஜ் ட்ரையல் தான், ஃபேர் ட்ரையல் தான். ஆனால் ஒரு சமூகம் மட்டும்தான் விசாரணையே இல்லாமல் தண்டிக்கப்பட்டிருக்கிறது. யார் அது? யாரும் சொல்லுவாங்க ஆரம்பத்தில். ஒரு சமூகம் எந்த விதமான குற்றமும் பண்ணாமல் தண்டிக்கப்பட்டிருக்கீங்க கேட்டா, அதுதான் இந்த தேசத்தில் பிறந்திருக்கிற தலித்துகளுக்கு பல்வடி மக்களும் அவன் தாயின் வயிற்றில் கருவாக உருவானாலே தீண்டத்தகாததாக கருதப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்டிருக்கிற கொடுமை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, அபார்த்தியில் கிடையாது, நிறவரில் இல்லை, ஆனால் இங்கே உண்டு. ஆகவேதான் இந்த சட்டத்தில் வந்து வன்கொடுமை வச்சாங்க. இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ். செக்ஷன் 41 ஆஃப் இந்தியன் பெனல் கோட் டிஃபைன்ஸ் வாட் இஸ் அஃபென்ஸ். இங்கே அப்படி இல்லை. இந்த தலித்துகள் பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டால் அது கொடுமை, வன்கொடுமைன்னு சொன்னால் அட்ராசிட்டியில் வார்த்தையை போட்டோம். அப்படி போட்டுக்கிற சமத்தால் தான் ப்ரிசம்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ்ங்கிறது இங்கே மூணு பாயிண்ட் நிரூபித்தால் வந்துடும். ஆனால் நீ பார்க்குறாங்க, வெண்மணி தொடங்கி அது கோகுல்ராஜ் வரைக்கும் மேலவளவு கேஸ், சென்னங்கரப்பட்டி வழக்கு, இங்கே பல வழக்கு இந்தியா முழுக்க பார்க்குறோம் நடந்துக்கிட்டே இருக்க. காரணம் என்னன்னா, அதை செயல்படுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை. நீதிமன்றமும் காவல்துறையும் சாதியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த மாணவர் பெருமன்றத்தில் இட்டிருக்கக்கூடிய சட்டக்குரிய மாணவர்கள், நீங்கள் படிக்கிற போதே அதனுடைய இந்த அடிப்படையை பூரா படிக்கணும். எப்படி நாம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி அறிவிய சொன்னார், அது சங்கரி பிரசாத் தொடங்கி, சஜ்ஜன் சிங் தொடங்கி, கோலக்நாத் வழக்கு தொடங்கி, கேசவானந்த பாரதி, நாகராஜ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த வழக்கில் பூராமே பேசிக் ஸ்ட்ரக்சர் கொண்டாந்தாச்சு. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை இவன் உடைப்பான் கேட்டால் அதான் அவனுக்கு கொள்கையே. 1921 அவன் வந்து அறிவிச்சிட்டான் ஆர்எஸ்எஸ் என்னான்னு, இந்தியாவுக்கு இந்துக்கள் தான் இங்கே மெஜாரிட்டி, அவங்க தான் நாட்டு மக்கள், மற்றவன செகண்ட் சிட்டிசன் சொல்லிட்டான். அதை மாற்றவன் இப்படி சொன்னால், அவன் சொன்னா பாருங்க, கோல்பார்கர் சொன்னார், சாவர்கர் பற்றி அவன பேசுகிறான், சாவர்கர் துரோகின் பேசுகிறான், ஆர்எஸ்எஸ் டிக்ளேர் பண்ணான், வஞ்ச தாட்டில் சொன்னான், உங்களுடைய சக்திகளை எல்லாம் வீணாக்காதீர்கள்னா, இந்தியர்களே இந்துக்களே உங்கள் சக்திகளை வீணாக்காதீர்கள், உங்கள் சக்திகளை சேமித்து வையுங்கள், நமக்கு எதிரிகள் ஆங்கிலேயர்கள் அல்ல, நமக்கு எதிரிகள் கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னான். அந்த மூன்று பேருக்கு எதிராக உங்கள் சக்திகளை சேகரிக்கன்னு சொன்னான். அப்படி சொன்னதை ஆட்சியில் உட்காந்து செயல்படுத்த பார்க்குறான். அவை 2016 உருவாகல அந்த தத்துவம். அதான் நம்ம தினேஷ் அறிமையாக சொன்னார், காலம் இருப்பது வந்தான், நாம் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் என்பது இது ஒரு சித்தாந்த போராட்டம் என்று சொன்னார். சித்தாந்தம் மக்களுக்கானதாக இருக்கும்னு சொன்னால் அதை எதிர்க்க வேண்டும். அதுதான் இந்த சமூக நீதி கோட்பாடு. இந்த சமூக நீதி கோட்பாட்டில் வெற்றி பெறாவிட்டால் நிச்சயமாக வந்துடுவான். ஈக்வாலிட்டி மட்டும் பேசினா பார்த்தா ஈக்குட்டி வேணுங்கிறாங்க. ஈக்வாலிட்டி என்பது வேறு, ஈக்குட்டி என்பது வேறு. ஒருத்தர் எல்லாத்துக்கும் சட்டம் கொடுக்கணும் சொன்னால் அது ஈக்வாலிட்டி. நான் ஒல்லியாக இருக்கிறேன், குண்டா இருக்கிறாரு, எனக்கு தகுந்த சட்டை கொடுத்தா தான் ஈக்குவிட்டி அதுக்கு பேர். அதுதான் சமூக நீதி, அதுதான் ரிசர்வேஷன், அதுதான் இன்னைக்கு முக்கியம். அப்போ அதை பெறுகிற போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்னொன்னா உடைச்சிட்டான். சிட்டிசன்ஷிப் உடைச்சாச்சு, சிறப்பு திரிசக்தி உடைச்சாச்சு, 10% டு தி அப்பர் கிளாஸ் இருக்கக்கூடியவனுக்கு உடைச்சாச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வாதம் போயிட்டு இருக்கீங்களா, படிக்க பாருங்க. சப் கிளாசிஃபிகேஷன், இந்த கிரிமினல் ஏரை பற்றி பேசுகிறாங்க எல்லாருமே, சப் கிளாசிஃபிகேஷன். அதில் தமிழ்நாட்டுக்கார ஒரு இளைஞர்கள் தான் போய் தண்ணியத்தானே சேர்த்துக்கிட்டு நிற்கிறார். நேற்று ஒரு பெண்மணி பேசினார், பிரமாதமாக பேசினார், வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. அப்போ நீங்கள் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு, சமூக நீதியை கொண்டு வருவதற்கு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் மட்டுமல்ல, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, முன்சிப் கோர்ட்லேருந்து, செஷன்ஸ் கோர்ட்லேருந்து நாம் நடத்த வேண்டி இருக்கிறது. அப்படி நடத்தாத காரணத்தால் தான் அவன் வந்து சாமி வச்சு உள்ளே பூந்துடுறாங்க, ஒரு பிள்ளையார வச்சு உள்ளே பூந்துடுறான். நாம் சாமி எதுக்குன்னு, நம்ம சாமி என்பது சுருட்டு குடிக்கும், சாராயம் குடிக்கும், அது நடுகள் சாமி, நடுகள் சாமி போகிறாங்க. ஆனால் அவன் சாமி என்ன, கருவறைக்குள்ளே போகக்கூடாது சாமி. இந்த வித்தியாசத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நெடிய போராட்டம் தேவை. அந்த போராட்டத்துக்கு அடிப்படையே அறிவார்ந்த மக்கள் தான். டெமோக்ரஸி மீன்ஸ் நாட் எலெக்ஷன்ஸ் சொன்னேன், டெமோக்ரஸி மீன்ஸ் இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸ் தான். அறிவார்ந்த மக்களை கொண்டிருப்பது தான் ஒரு ஸ்ட்ரைவிங் டெமோக்ரஸி சொல்கிறோம். அப்போ விப்ரின்
டெமோக்ரஸி என்பது துடிப்பிற்கு ஜனநாயகம் என்பது அறிவார்ந்த மக்களை கொண்டிருப்பது. அந்த அறிவார்ந்த மக்களை உருவாக்குவதற்கு இன்னைக்கு பெரிய சக்தியை ஒரு 10,000 100 பேர் இருந்தா போதும். அறிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கையை மார்க்சும் எங்கல்ஸும் எழுதும் போது ஒரு 100 பேர் இருந்தாங்க. அந்த 100 பேர்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த 100 பேர்த்துடைய மத்தியில் அறிக்கை தான் உலகத்தையே மாற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் கேட்பதெல்லாம் வரலாற்றில் வந்து வழக்கறிஞர் பங்கேற்பது ஏன் பீமா கோரிக்கையால் வந்து குறிவிச்சிருக்கிறான்னு சொன்னால் அவர்கள் அறிவாளிகள், அறிவிச்சவர்கள். அவங்க சொல்றது தான் மக்கள் கேட்க போறான். அக்கலக்கெல்வன் கறி வச்சதற்காக வெட்டி கொண்டாங்க. ஆனால் கோவிந்த் பன்சாரரையும் கல்புருக்கியையும் நரேந்தர் கபோரையும் கௌரி லங்கேஷையும் திட்டமிட்டு கொண்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் அறிவுஜீவிகள். ஆகவே அறிவுஜீவிகளாக அறிவார்ந்த மக்களாக மாணவர் குடும்பத்தினுடைய தோழர்கள் விளங்குகிற போது மோடியை 2014 நிறுத்தி வைக்க முடியும் நம்மாலே. ஆகவே சமூகத்தை மாற்றக்கூடிய இளம் தலைமுறையாக உழைக்கிற மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை இணைத்துக் கொண்டு மாற்றி காண்பிப்போம் என்று சொல்லிக் கொண்டு சித்தாந்தம் என்பதுதான் அடிப்படையை சொன்னார். அந்த சித்தாந்தத்தை நோக்கி நாம் கிளம்பும் என்று சொல்லிக் கொண்டு வாழ்த்து கொள்கிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தோழர் பாப்பா மோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இப்பொழுது தோழர் பாப்பா மோகன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் மாநில தலைவர் தோழர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்கிறோம்.